யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பொங்கலுக்கு பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகாதுன்னு இருந்தாலுமே இது மூலிமா ஒரு கசப்பான உண்மையும் வந்திருக்கு அது என்னங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் லாஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் பொங்கல் ஃபெஸ்டிவல் டேட்டுக்கு டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்ட படங்கள் என்னென்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் ஆனால் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது இப்போயும் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோக்கள் மூவிஸ் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்தில் விஜயுடைய கண்ணுக்குள் நிலவு பிரபுவோட திருநெல்வேலி விஜயகாந்தோடைய வானத்தை போலன்னு ரிலீஸ் ஆச்சு இதில் பிரபு விஜயகாந்த் இப்போலாம் ஹீரோவாக படங்கள் பண்ணுறது இல்லையா ஸோ இவங்க இந்த லிஸ்ட்டில் இருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அஜித்குமாரோடைய தீனா படமோ விஜய் ஃப்ரெண்ட்ஸ் படமும் பொங்கலுக்கு கிளாஷ் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்தோம்னா கமல்ஹாசனுடைய கே சம்பந்தம் படமோ அஜித்குமாருடைய ரெட் படமும் பொங்கலுக்கு கிளாஷ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி மூணில் விக்ரமுடைய தூள் கமல்ஹாசனுடைய சிவம் விஜயுடைய வசீகரானு மூணு படங்கள் கிளாஷ் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி நாலில் பிரசாந்துடைய ஜெய் சிம்புவுடைய கோவில் தனுஷுடைய புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் கமல்ஹாசனுடைய வெறுமாண்டின்னு நாலு படங்கள் ரெண்டாயிரத்தி நாலு பொங்கலுக்கு கிளாஷ் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் பிரசாந்துடைய ஆயுதம் தனுஷுடைய தேவதையை கண்டேன் விஜயுடைய திருப்பாச்சின்னு மூணு படங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு பொங்கலுக்கு கிளாஷ் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்தோம்னா குமாருடைய பரமசிவன் படமோ சிம்புவுடைய சரவணா படமோ விஜய் உடைய ஆதி படமோ ரெண்டாயிரத்தி ஏழில் அஜித்குமாருடைய ஆழ்வார் படமும் விஜயுடைய உடைய போக்கிரி படமும் விஷாலுடைய தாமிர பரணி படங்களும் பொங்கலுக்கு கிளாஷ் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தோம்னா விக்ரமுடைய பீமா படமும் சிம்புவுடைய காளை படமும் பரத்துடைய பழனி படமும் கிளாஷ் ஆகியிருக்கு பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது பொங்கலுக்கு பார்த்தோம்னா விஜய் வில்லு படமும் தனுஷுடைய படிக்காதவன் படங்களும் கிளாஷ் ஆகியிருக்கு அதுவே ரெண்டாயிரத்தி பத்து பொங்கலுக்கு ஆயிரத்தில் ஒருவன் கார்த்தி நடித்த படமும் குட்டி தனுஷ் நடித்த படமும் கிளாஷ் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதே காம்போ தான் தனுஷுடைய ஆடுகளம் படமும் கார்த்தியுடைய சிறுத்தை படங்களும் கிளாஷ் ஆகியிருக்கு எக்ஸ்ட்ரா காவலன் படமும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பொங்கலுக்கு கிளாஷ் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் விஜயுடைய நண்பன் படமும் ஆர்யாவுடைய வேட்டை படமும் கிளாஷ் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கார்த்தியுடைய அலெக்ஸ் பாண்டியன் படமும் சந்தானமுடைய கண்ணால் அடுத்துன்னு ஆசையா படமும் விஷாலுடைய சமர்னு மூணு படங்கள் கிளாஷ் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பொங்கலுக்கு விஜயுடைய ஜில்லா படமும் அஜித்குமாருடைய வீரம் படமும் பொங்கலுக்கு கிளாஷ் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பொங்கலுக்கு விக்ரமுடைய ஐ விஷாலுடைய ஆம்பளை ஜிவி பிரகாஷுடைய டார்லிங்னு மூணு படங்கள் கிளாஷ் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பொங்கலுக்கு உதயநிதியுடைய கெத்து விஷாலுடைய கதக்களி சிவகார்த்திகேயனுடைய ரஜினி முருகன் சசிகுமருடைய தாரை தப்பாட்டைனு நாலு பாடங்கள் கிளாஷ் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பொங்கலுக்கு விஜயுடைய உடைய பைரவா சாந்தனுடைய இடங்கள் நிரப்புகன்னு ரெண்டு பாடங்கள் கிளாஷாகிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பொங்கலுக்கு பிரபுதேவாவுடைய குலேபகாவளி விக்ரமுடைய ஸ்கெச் சூர்யாவோட தானாசந்த கூட்டம்னு மூணு பாடங்கள் கிளாஷ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொங்கலுக்கு அஜித்குமாரோடைய விஸ்வாசம் ரஜினியுடைய பேட்டர் ரெண்டு படங்கள் கிளாஷ் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது பொங்கலுக்கு ரஜினியுடைய தர்பார் படமும் தனுஷுடைய பட்டாஸ் படமும் கிளாஷ் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொங்கலுக்கு விஜயுடைய மாஸ்டர் படமும் சிலம்பரசனுடைய ஈஸ்வரன் படமும் கிளாஷ் ஆகியிருக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் சூர்யாவுக்கு சோலோ ஹீரோவாக தானா கூட்டம் மட்டும்தான் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு ஆனால் விஜய்க்கு பார்த்தோம்னா இருபது பொங்கலில் பன்னெண்டு பொங்கலுக்கு அவருடைய பாடங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு ஒரு படத்துக்கு எந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறோங்கிற டேட் ரொம்பவும் முக்கியம் அதை விஜய் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு தான் சொல்லணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொங்கல் மூலிமா நமக்கு தெரிய வர அந்த கசப்பான உண்மை என்னென்னா பெரிய படங்கள் தான் இந்த ஹாலிடேஸில் சின்ன சின்ன படங்களை ரிலீஸ் பண்ண விடாமல் தடையாக இருக்குதுன்னு தெரிய வருது ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனாக என்னோடய ஒப்பீனியன் வருஷத்துக்கு பொங்கல் பூஜா தீபாவளின்னு ஒரு மூணு லாங் ஹாலிடேஸ் இருக்கக்கூடிய பண்டிகைகள் வருது இல்லையா இந்த மூணு ஃபெஸ்டிவலில் பொங்கல் ஃபெஸ்டிவலில் சின்ன சின்ன படங்களுக்கு வழிவிட்டுட்டு பூஜா அண்ட் தீபாவளிய பெரிய படங்களை ரிலீஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதை பற்றினா உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் கேட்ட அந்த ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினி வட்டாரங்கள் பற்றின நியூஸை தெரிஞ்சுக்கிட்டே இருக்க மறக்காமல் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப்